வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேதி திடீர்னு ஆகுதுன்னா அதுக்கு என்ன நம்ம தீர்வு, அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் அதை பற்றிய தீர்வுகளை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேதி ஆகுது நிற்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னா அதற்கு என்ன பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான சோர்வு ஆயிரும். ஏன்னா தனித்தனியாக வந்து வெளியேறிட்டு இருக்கும்போது உடம்பில் வந்து அதிக அளவுக்கு அதிகமான நீர் சத்து வெளியேறதுனால ஒரு விதம் படபடப்பு, மயக்கம், நாக்கு உலர்ந்து போதல், இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்கும். வயிற்றில் வலி வரும். தொடர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா இறுதியாக இரத்தத்தோடு கலந்த மலம் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. திடீர்னு ஒரே நாளில் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உணவில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அபாயகரமான நோய் தொற்றுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக கலந்த தண்ணீரை குடித்தா இந்த மாதிரி வரும். இப்போ எந்த விதமான காரணமாக இருந்தாலும் சரி, இதை சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இப்போ நமக்கு தீர்வை நோக்கிய பயணம். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு போகிறதுலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பேதி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்றது இப்போ நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முத்திரை வந்து திரிசூல் முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை, அதாவது நீர் சுருக்கி முத்திரைன்னு சொல்லுவோம். உடம்பில் நீர் சத்து அதிகமாக வெளியே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த முத்திரை உடனடியாக உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது அதிகமாக சளி பிடிச்சிருந்தாலோ அல்லது கால்களிலோ முகத்திலோ வீக்கம் இருந்தாலோ, பெண்களுக்கு வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருந்து மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு இருந்துச்சுனாலும் இந்த முத்திரை உடனே ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி அது அளவுக்கு அதிகமாக சிறுநீர் போயிட்டு இருந்தாலும் இந்த முத்திரை ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி பேதி போயிட்டு இருந்தாலும் இந்த முத்திரை ஞாபகத்துக்கு வரணும். இது முதல் முத்திரையாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இரண்டு கைகளிலும் சுண்டு விரலை மடித்து பெருவிரலை அது மேலே வச்சுக்கணும். இது வந்து நீர் சுருக்கி முத்திரை அப்படின்னு சொல்கிறது முதல்ல செய்யணும். பஞ்சபூத தத்துவத்தில் வந்து சுண்டு விரல் என்பது நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த நீர் தத்துவத்தை வந்து நம்ம மடித்து பெருவிரலை அது மேலே வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு எளிமையான ஒரு முத்திரை, நீர் சுருக்கி முத்திரை. இது செய்கிறதன் மூலமாக நமக்கு இப்போ நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். இரண்டாவது முத்திரை முஷ்டி முத்திரை, நான்கு விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரல் அது மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி இது இரண்டாவது செய்யணும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு தண்ணீர் தண்ணீராக வெளியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஆசனவாய் பகுதியில் வந்து ஒரு வித புண்ணு மாதிரி ஏற்படும் அல்லது ஒரு வெடிப்பு வந்துடும். அதுக்கும் நம்ம சேர்த்து முத்திரை செய்கிறது அப்படின்றது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். அதற்கான முத்திரை வந்து சகஜ சங்கு முத்திரை. இப்போ உங்களுக்கு இரண்டு கைகளையும் இப்படி கோர்த்துக்கணும், இறுக்கமாக இப்படி பிடிச்சிக்கணும். பெருவிரல் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று பக்கவாட்டில் இப்படி வச்சு ஆள்காட்டி விரலில் இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது மூன்றாவது முத்திரை. இந்த மூன்று முத்திரைகளுமே ஒன்றொன்றும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடியதில் மிகவும் இளமையான பிஞ்சான ஒரு மாதுளம்பழம், ரொம்ப சின்னதாக இருக்கணும், இந்த சைஸ் தான் இருக்கணும். அந்த பிஞ்சு மாதுளம்பழத்தை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு மோரில், பசு மோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசு மோர் வந்து நல்லா நீர்த்து போன மாதிரி இருக்கணும். அந்த மோரில் வந்து வெண்ணெயெல்லாம் கடைஞ்சி எடுத்துட்டு நீர்த்து போன மோரில் இந்த அரைச்ச மாதுளம்பழத்தினுடைய பிஞ்சினுடைய அந்த தொக்கு அப்படி அதில் கலந்து வேறு எதுவும் உப்போ சர்க்கரையோ போடாமல் அதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை குடித்தீங்கன்னா போதும். இரவில் குடிக்கக்கூடாது. இது ரெண்டு நேரத்தில் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி நல்ல பல தகவல்கள் எல்லாம் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து முதலுதவி பிரிவில் வர்றதுனால எப்போ உபயோகப்படும்னு தெரியாது. அதனால் இதை குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் இதை கற்றுக்கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.